வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மூட்டு வலி. மூட்டு வலிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. முதல்லாம் வந்து வயதானால் தான் அந்த மூட்டு வலி வரும், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதிற்கே வருது. இப்போ இதை எப்படி தடுக்கலாம், எதனால் வருது, எந்தெந்த மாதிரியான காரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க. மூட்டு வலி என்பது திடீரென்று ஒரு நாள் வரும் நோயல்ல. பல ஆண்டுகளாகவே ஒரே இடத்தில் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் வேலை செய்பவர்களை அதிகம் பாதிக்கிறது. பொதுவாக ஜவுளி கடையில் வேலை செய்பவர்கள், டீ கடையில் வேலை செய்பவர்கள், இல்லத்தை நிர்வகிக்கும் பெண்கள், போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள் மற்றும் நகை தொழிலாளர்கள், தையல் தொழிலாளர்கள், அரசு அலுவலர்கள், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்கள் போன்றவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். உடல் எடையும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. உயரத்திற்கு தகுந்த எடை இருக்க வேண்டும். அதற்கு மாறாக எடை அதிகமாகும் போது மூட்டுக்கு தேய்மானம் அதிகமாகிறது. சரியான உணவு முறையை பின்பற்றாமல் இருப்பதால் மற்றும் உடற்பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். உடலில் எலும்புகளை இணைக்கும் இடம்தான் மூட்டு எனப்படுகிறது. நம் உடலில் 6 இடங்களில் மூட்டுக்கள் உள்ளன. அவைகள் கைமூட்டு, கால் மூட்டு, மணிக்கட்டு, தோள்பட்டை, இடுப்பு மூட்டு, கால் பாத மூட்டு எனப்படுகிறது. இதில் ஏற்படும் வலியைத்தான் நாம் பொதுவாக மூட்டு வலி என்கிறோம். மூட்டு வலி என்பது உடனடியாக தீவிரநிலையை எட்டாது. மூட்டு வலி அறிகுறி தோன்றியவுடன் அதை தாங்கிக் கொண்டும் வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. உடனடியாக அதற்கான சிகிச்சையை தொடங்க வேண்டும். அதுபோல எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் உடனடியாக ஒரே நாளை குணமாகிவிடாது. மூட்டு வலியை தற்காலிகமாக நிறுத்த வலி நிவாரணி மாத்திரைகள் கடைகளில் கிடைக்கின்றன. அவையெல்லாம் வலியை உணரும் மூளையை செல்லும் நரம்பை தற்காலிகமாக செயலிழக்கச் செய்வதே ஆகும். அது நிரந்தர தீர்வு அல்ல. இதுபோல மாத்திரைகள் எடுக்கும்போது கண்டிப்பாக மருத்துவரிடம் நாம் ஆலோசனை பெற வேண்டும். ஏனென்றால் இது சிறுநகரத்தை சில சமயம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மூட்டு வலி எதனாலெல்லாம் ஏற்படுது? உடல் பருமன், உழைப்பின்மை, சரிவர உடற்பயிற்சி செய்யாதது, இதய நோய், சக்கரை நோய் போன்றவை மூட்டு வலிக்கு முக்கிய காரணம். வாய்வினால் கூட மூட்டு வலி வரலாம். வாய்வு நீர் மூட்டுகளில் தேங்கி வலி ஏற்படலாம். இப்படிப்பட்டவர்கள் பயிறு வகைகள், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள் போன்றவற்றை உண்ணக்கூடாது. கீழ்வாய் என்பது வயிறு உப்புதல், செரிமான கோளாறு மட்டுமின்றி மூட்டு எரிச்சலையும் வலியையும் உண்டாக்குகிறது. அதற்கு பூண்டு அல்லது பூண்டு மாத்திரைகள் மற்றும் பெருங்காய்த்தூள் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் பொறித்த உணவுகள், கார உணவுகள் கூட மூட்டு வலிக்கு வர காரணமாக கூறப்படுகிறது. சரி, வீட்டு வைத்தியத்தின் மூலம் எப்படி சரி செய்யலாம் அல்லது வலியை குறைக்கலாம்? நடுத்தரமான உருளைக்கிழங்கு ஒன்றை மெல்லியதாக சீவி இரவு முழுவதும் குளிர்ந்த நீரில் ஊற வைத்து அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க மூட்டு வலி குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இரவு முழுவதும் ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளை ஊற வைத்து காலையில் அந்த ஊறிய எள்ளை சாப்பிடுவதன் மூலம் மூட்டு வலி குறைய வாய்ப்புள்ளது. 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறில் 1 தேக்கரண்டி தேன் சேர்த்து தினமும் 2 வேளை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இதனாலும் மூட்டு வலி குறையும். தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெயை லேசாக சூடு செய்து அதில் கற்பூரத்தை கலந்து வைத்து காலுக்கு தேய்த்து வர விரைவில் மூட்டு வலி குறைந்து நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு வெரிக்கோசஸ் வெயின் ஏற்பட்டிருக்கும். அதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஆப்பிள் சைடர் வினிகர், கற்றாழை அல்லது கற்றாழை ஜெல், மெல்லியதாக சீவிய கேரட் 3 சூடு காட்டி ஜெல் போன்று வைத்து கொள்ள வேண்டும். கீழிருந்து மேலாக காலுக்கு கீழ்ப்பகுதியில் நரம்பு புடைப்புள்ள பகுதியில் தடவி பின்னர் வெதுவெதுப்பான நீரில் கழுவி வந்தால் வெரிக்கோசஸ் வெயின் குறைய வாய்ப்புள்ளது. தொடைகளில் ஏற்படும் நரம்பு சுருடலுக்கான வைத்தியம். திப்பிலி 100 கிராம் மற்றும் சுக்கு 100 கிராம் வாங்கி கொள்ள வேண்டும். கடுகு எண்ணெய் 200 மில்லி வாங்கி கொள்ள வேண்டும். திப்புளியையும் சுக்கையும் பவுடராக அரைத்து கொள்ள வேண்டும். கடுகு எண்ணெயை வானலில் ஊற்றி சூடு வந்ததும் இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக தூவ வேண்டும். முதலில் மஞ்சள் நிறமாக மாறும், பின் பொன்னிறமாக மாறும். அப்போது தீயை அணைத்து தைலத்தை வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும். தொடை நரம்பில் இரத்த ஓட்டம் தேங்கி உறைவதால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. சில சமயம் தொடை மறத்து போகிறது. இந்த எண்ணெயை நீவி விடுவதால் மேலும் கீழும் தேய்த்து மசாஜ் செய்வதாக படிப்படியாக குணமாகும். மீண்டும் சூடுபடுத்தி தேய்க்க வேண்டும். வெதுவெதுப்பான நீரை ஊற்றி கழுவ வேண்டும். 10 அல்லது 12 ஜாதிக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல வேப்ப எண்ணெய் 100 ml எடுத்துக்கொள்ளுங்கள். வேப்ப எண்ணெயை வானலில் வைத்து சூடுபடுத்த வேண்டும். அப்போது ஜாதிக்காயை பவுடராக்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும். தைலம் போல் வந்தவுடன் அந்த பாட்டிலில் சேமித்து கொள்ளலாம். அதை கால், மூட்டு மற்றும் பின்னங்கால் வரை தொடை நரம்புகளில் தடவி 2 மணி நேரம் விட்டு பின்னர் சுடுநீர் மூலம் கழுவ வேண்டும். சில நாட்கள் இப்படி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். எந்தெந்த பரிசோதனை மூலம் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம்? மூட்டுகளை எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும். ரொமட்டாய்டு ஃபேக்டர்,
பரிசோதனை, சிசிபி எதிரணு பரிசோதனை மற்றும் மூட்டுநீர் பரிசோதனை செய்து நோயை உறுதி செய்ய வேண்டும். நோயின் துவக்கத்தில் வலி நிவாரணை மாத்திரைகளும் மூட்டு அலர்ஜியை குறைக்கும் மாத்திரைகளும் தரப்படும். இத்தோடு மூட்டில் ஏற்படும் அலர்ஜி விலைகளை மாற்றக்கூடிய மீத்ரோராக்சைடு, ஹைட்ராக்சிக்ளோரோக்ளோவின், சல்ஃபோலாக்சின், லெஃப்லோமைட் ஆகிய மாத்திரைகள் தரப்படும். சரி, இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம்? ஒமேகா 3 கொழுப்பமிலம் மிகுந்த மீன் உணவுகள், பாதாம் பருப்பு, சோயா பீன்ஸ், காலிஃப்ளவர், அடற்பச்சை நிற காய்கறிகள், கீரைகள், முட்டை, பருப்பு, பால், பயிர்கள் ஆகிய உணவுகள் மூட்டு தேய்மானத்தை தடுக்கும். உடல் எடையை வயதுக்கு ஏற்றபடி பராமரிப்பது அவசியம். உடல் எடை அதிகரித்தால் மூட்டுக்கு அதிகப்படியான வேலை உண்டாகிறது. இதனால் மூட்டு சீக்கிரமே தேய்ந்து விடுகிறது. மூட்டுவலி மற்றும் வீக்கத்திற்கு மருத்துவர்கள் யோசனைப்படிதான் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எக்காரணத்து கொண்டும் சுய மருத்துவம் கூடாது. காரணம், இந்த வலி மாத்திரைகள் சிறுநீரகத்தை பாதிக்கும். சர்க்கரை நோய் இருந்தால் அதை கட்டுப்படுத்த வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மூட்டுக்கு தகுந்த யோகாசனங்கள் செய்வதும் நல்லது. புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. நாள்பட்ட மூட்டு வலி உள்ளவர்கள் ஒருமுறை பிசியோதெரபி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. இவர்கள் மூட்டுக்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் மூட்டுக்களை முறையாக பயன்படுத்துவதற்கும் பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுப்பதை சரியாக பயன்படுத்தினாலே உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எங்களோட செய்தி உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.